தாதா இஸ் பேக்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம், நேரடி கன்னட படத்தில் நான் கதாநாயகனாக நடிக்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் இன்றைக்கு. அதுக்காக பெங்களூர் வந்திருக்கேன், இப்போ நான் அங்கேருந்து தான் பேசுகிறேன். இன்றைக்கி மேடையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். நான் தமிழில் பேச ஒருத்தர் எனக்காக மொழிபெயர்த்தார். இந்த படத்தின் மூலமாக இந்த டைரக்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் ஒன்று அடிச்சிருக்காரு. அந்த ஸ்டண்ட் என்னென்னா, ஒரு மசால் வடை செய்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாநிலம் சேர வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்திலிருந்து இங்கே நடிகராக இருக்கிற ஒருத்தர் அங்கே வந்து தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதும், தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் இங்கே வந்து ஒரு கன்னட படத்தில் நடிக்கிறதும் கலைக்கான ஒரு அடிப்படை அழகு தகுதி. டாக்டர் ராஜ்குமார் அவர்களை பற்றி பேச்சு வரும்போது நான் சொன்னேன், அவர் வந்து ஒரு பெரிய கன்னட பட உலகத்தோட பெரிய சூப்பர் ஸ்டார். ஆனால் அவர் என்றைக்குமே சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டதில்லை. அப்படி சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா நிச்சயமாக நிரந்தர சிஎம்மாகவே இருந்திருப்பார். நம்ம திருவள்ளுவர் சொன்ன ஒழுக்கத்தை பற்றிலாம் வந்து ராஜ்குமார் வாழ்ந்தே பார்த்துருக்காரு. நம்ம சிவகுமார் சார் மாதிரி ரொம்ப தியானம், உடற்பயிற்சி, உடம்பை எப்படி பார்த்துக்கிறது, ஒழுக்கமாக எப்படி இருக்கிறது, அதெல்லாமே வந்து டாக்டர் ராஜ்குமார் அவர்கிட்ட இருந்தது. அதனால தான் வீரப்பன் வந்து அவரை கடத்திட்டு போகும்போது அவரை காப்பாற்றினது இந்த ரெண்டு ஸ்டேட்டுமே இல்லை, அவருக்கிட்ட அவர்கிட்ட இருந்த அந்த ஒழுக்கம் தான். தியானம் பண்ணி உடம்பை திடமாக வச்சுருந்து, இல்லாட்டி அந்த காணும் மேட்டுக்குள்ளே அப்படி அவரால் அவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. ஸோ அப்படின்னு எங்கே போனாலும் நல்லவங்க ஒருத்தர்கிட்ட இருக்க சிறப்பான நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக அவரை பற்றி சொன்னேன். என்னுடைய பேச்சு வந்து ரொம்ப இணக்கமாக, எனக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் வந்து கன்னட நண்பர் சொன்னார், நமக்குள்ள பாகுபாடெல்லாம் கிடையாது, இந்த காவேரி பிரச்சனைலாம் வந்து பொலிட்டிக்கலாக செய்யப்படுற விஷயங்கள் தான். நான் சொன்னேன், இந்த மாதிரியான ஒரு நமக்குள்ள ஒரு நல்ல பகிர்தல் ஏற்பட்டதுன்னா மெதுவாக மெதுவாக எது சரியோ எது தேவையோ அது வந்து நீர், அது வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கிடைக்கணும். அது எல்லாருக்கும் முதல்ல நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் இருக்கணும். அரசியல்வாதிகள் மட்டும்தான் இதை பிரிக்க ஆசைப்படுறாங்களே தவிர மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பும் வேறுபாடும் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அரசியலை பற்றி பேசினேன். ஒரு மேடை பேச்சுங்கிறது நிச்சயமாக ஏதோ ஜோக்கடிக்க, கதாநாயகியை பற்றி பேச, இதெல்லாம் மீறி பிரயோஜனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை யார் மனசையும் ஹர்ட் பண்ணாமல் அதை தெளிச்சுட்டு வரணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லோரும் கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு என்ன வயசாச்சு, எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னால் எனக்குள்ள சினிமா இருக்குது, அந்த சினிமா மட்டும்தான் என்னை வந்து இளமையாக பார்த்துக்குது அப்படின்னு. அந்த சினிமாக்குள்ளே என்ன இருக்குன்னா, சினிமாவை வாழ வைக்கிற உங்கள் எல்லாருடைய ஒரு பெரிய ஆதரவு. குறிப்பாக என்னுடைய அடுத்த படம் வரும்போது நிச்சயமாக மறுபடியும் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும்ன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து ரொம்ப மிக வித்தியாசமான ஒரு படைப்புகளை நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நன்றி.